கோவை மாவட்டத்தின் அடையாளங்களில் ஒன்றான மருதமலையில் கார் பார்க்கிங் நெரிசலை குறைக்க மல்டிலெவல் பார்க்கிங் செய்து தரப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருந்தார். அதன் முக்கியத்துவம், ஓட்டுநர்களின் எதிர்பார்ப்பு என்ன உள்ளிட்டவை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோவை என்று கூறியவுடன் பலருக்கும் நினைவில் வரும் முக்கிய அடையாளங்களில் மருதமலையும் ஒன்று. நாள் ஒன்றுக்கு 4 முதல் 5000 மக்கள் வந்து செல்லும் இந்த கோவிலில் விடுமுறை, சஷ்டி மற்றும் முக்கிய விழாக்களில் இந்த எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிப்பு காணப்படும். குறிப்பாக 4 சக்கர வாகனங்களை பொறுத்தவரையில் தினமும் 200 முதல் 300 வாகனங்கள் வந்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மலையடிவாரத்தில் வாகன நிறுத்தத்திற்கு போதிய இடம் இல்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. மலையில் உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் ஒரு சமயத்தில் மிக அதிகபட்சமே 100 வாகனங்கள் மட்டுமே நிறுத்த முடியும் என்பதால் தரிசனம் முடித்து வாகனங்கள் மீண்டும் கீழே இறங்குவதன் அடிப்படையிலேயே மற்ற வாகனங்கள் மீண்டும் மேலே அனுப்பப்படுகின்றன. இதனால் பல நேரங்களில் கார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மருதமலை அருகில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகம் வரை நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் சூழல் ஏற்படுகிறது. இதனால் உள்ளூர் பகுதி மக்களும் கடும் அவதிக்கு ஆளாவதாக கவலை தெரிவித்திருக்கிறார்கள். 2 மணி நேரம் இப்போ நான் நின்றதே இப்போ 2 மணி நேரம் நின்றுருக்குங்க. பெருஞ்சிரமமாக இருக்குங்க. இப்போ ஃபங்க்ஷன் நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க, தீபாவளி டைமு இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன் நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே லா காலேஜ் தாண்டி கீழே பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது, அது வரைக்கும் லைன் ஃபுல்லாக இருங்க. அதுக்கு மேலே வண்டியும் வராது, திருப்பி விட்ருவாங்க. அதனால் ரொம்ப பாடாக இருக்குங்க. அதனால் மல்டிலெவல் பார்க்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். டிராஃபிக் உட்பட்ட டிராஃபிக்குங்க. அதாவது கஸ்டமரை ஏற்றி நாங்கள் வரோம், அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, தம்பி இங்கே போயிட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகணுப்பா, ஏர்போர்ட் போகணுப்பா, நான் டெம்பிள் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வராங்க. நாங்கள் கஸ்டமரோட சர்டிஃபிகேஷனாக நான் வந்து போகிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராஃபிக் ஆகுது. இந்நிலையில் கோவை பேரூரில் உள்ள பட்டீஸ்வரர் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மருதமலையில் மல்டிலெவல் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். மருதமலையை பொறுத்தளவில் மாஸ்டர் பிளான் ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். அந்த மாஸ்டர் பிளானில் தான் வந்து மடப்பள்ளி, கார் பார்க்கிங், அந்த மலைப்பாதை, தானியங்கி லிஃப்ட்டு இது எல்லாத்தையும் கொண்டு வரோம். அதில் மல்டிலெவல் கார் பார்க்கிங்கே மருதமலை கொண்டு வரோம். அது இது போன்று வந்து முதல் கட்டமாக 5 திருக்கோயில்களை கடந்த ஆண்டு இந்த மாஸ்டர் பிளான் வரைவு திட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றோம். ராமேஸ்வரம், நம்முடைய திருச்செந்தூர், அதேபோல் சமயபுரம், திருத்தணி, நம்முடைய தனிகை முருகன், இந்த திருக்கோயிலில் கொண்டு வந்திருக்கின்றோம். நிச்சயம் சற்று கால நேரம் பிடித்தாலும் விரைவாக அந்த பணிகளை எடுத்து நிறைவேற்றுக்குண்டான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றது. நீங்கள் கூறிய அந்த கார் பார்க்கிங் பிரச்சனையும், இந்த மல்டிலெவல் கார் பார்க்கிங் அமைந்துவிட்டால் அந்த பிரச்சனையும் முடிவு காணப்படும். வருகின்ற பக்தர்கள் தங்களுடைய வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்தி தரிசனம் செய்து திரும்புவதற்கு நல்ல சூழல் உருவாக்கி தரப்படும். இது தொடர்பாக மருதமலைக்கு வரும் வாகன ஓட்டிகளிடம் கேட்டபோது எவ்வளவு விரைவில் மல்டிலெவல் பார்க்கிங் வசதியை கொண்டு வர முடியுமோ அதனை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் குறைந்தபட்சம் ஒரு சமயத்தில் 300 கார்களை நிறுத்தும் அளவிற்கு இந்த வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கூடிய சீக்கிரத்தில் நாளைக்கே வந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு உண்டான ஏதோ பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு குறிப்பிட்டது ஒரு 300 அடி நச்சு நிற்கணும். அப்போ தான் இங்கே வந்து கரெக்டாக டிராஃபிக் இல்லாமல் வர கஸ்டமரும் வர எல்லாருமே டிராவல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நீட்டாக பார்த்துட்டு போட்டு கட்டுறது. 300 வண்டி நிற்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே பண்ண முடியும். மல்டிலெவல் கார் பார்க்கிங் வசதி மட்டுமின்றி மருதமலையில் நீண்ட நாள்களாக கிடப்பில் உள்ள லிஃப்ட் வசதியோடு நீண்ட நேரமாக காத்து கிடக்கும் ஓட்டுநர்களுக்கு நிழற்குடை வசதியும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கோவையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் மருதமலையில் விடுமுறை நாட்களிலும் சஷ்டி தினங்களிலும் தரிசனத்திற்கு காத்திருக்கும் நேரத்தை விட பார்க்கிங் ஃபெசிலிட்டி குறைவாக உள்ளதால் நீண்ட நேரம் சாலையிலேயே காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதாக பல்வேறு தரப்பட்ட மக்களும் கூறுகின்றனர். இந்த நிலையில் அமைச்சர் அறிவித்துள்ள மல்டிலெவல் பார்க்கிங் வசதியை கூடிய விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்பதே பலதரப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்குமார்.